1865 ஜூன் மாதத்தில் மெதடிஸ்ட் திருச்சபையின் போதகரான ரெவரண்ட் வில்லியம் பூத் அவர்கள் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் மைல் அண்ட் வேஸ்டில் அமைந்துள்ள தி பிளைண்ட் பக்கர் என்னும் அரங்கிற்கு வெளியே திறந்த வெளியில் கிறிஸ்தவராக மாறி எவராவது பேச விரும்பினால் பேசலாம் என்ற பொதுவான அழைப்பிற்கு பதிலளித்தார். இந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் தான் வில்லியம் மற்றும் கேதரின் பூத் ரட்சணிய சேனையை உருவாக்குவதற்கு வழி நடத்தி இருக்க வேண்டும். பூத் அவர்கள் கிழக்கு லண்டன் சிறப்பு ஊழிய குழுவின் மூலமாக நடத்தப்பட்ட கூடார சுவிசேஷ பணிக்கு தற்காலிக பொறுப்பு ஏற்குமாறு அழைக்கப்பட்டார். மேலும் 6 வார காலத்திற்குள் கிழக்கு லண்டன் மக்களுக்காக ஒரு நிரந்தரமான ஊழியத்தை கட்டாயமாக துவக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டது. இது ஆரம்பத்தில் 1865 கிறிஸ்தவ எழுப்புதல் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. 1867 கிழக்கு லண்டன் கிறிஸ்தவ மிஷன் என்றும், 1869 கிறிஸ்தவ மிஷன் என்றும், 1878 ரட்சணிய சேனை என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த ரட்சணிய சேனை என்ற பெயரானது இராணுவ பட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்க சேனையை நடத்திற்று. வில்லியம் பூத் அவர்கள் ஜெனரல் ஆனார். அதன்பின் மற்ற பட்டங்களும் சேர்க்கப்பட்டன. உறுப்பினர்கள் வீரர்களாக மாறினார்கள். மேலும் இராணுவ கட்டமைப்பும் நிர்வாக ஆளுகை முறையும் உருவானது. சீருடைகளும் இராணுவ அடையாளங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இரத்தம் மற்றும் அக்கினி என்ற குறிக்கோள் நமது ரட்சிப்பிற்காக இயேசுவின் மரணத்தையும் நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியின் சுத்திகரிக்கிற பணியையும் வீரர்களுக்கு நினைவுபடுத்தியது. இதன் கொடியானது இயேசுவின் இரத்தத்தை குறிக்க சிவப்பு நிறத்தையும் பரிசுத்த அக்கினியை குறிக்க மஞ்சள் நிறத்தையும் ஆண்டவரின் பரிசுத்தத்தை குறிக்க நீல நிறத்தையும் கொண்டுள்ளது. இதன் முத்திரையானது இதற்கு இணையான மற்ற அடையாளங்களுடன் ஒன்றிணைந்து ரட்சிப்பு, பரிசுத்தம் மற்றும் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறது. முத்திரையில் இருக்கிற சூரியன் போன்ற வட்ட வடிவம் பரிசுத்த ஆவியின் அக்கினி மற்றும் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. நடுவில் உள்ள சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பிரதிபலிக்கிறது. எஸ் என்கிற சல்வேஷன் என்கிற அடையாளம் ரட்சிப்பின் நிலையை குறிக்கிறது. பட்டயங்கள் ரட்சிப்புக்கான யுத்தத்தை குறிக்கிறது. தோட்டாக்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தை குறிக்கிறது. கிரீடம் இறுதி வரை உண்மை உள்ளவர்களா இருக்கும் வீரர்களுக்கு ஆண்டவர் அளிக்க போகும் மகிமையின் கிரீடத்தை குறிக்கிறது. இரத்தம் மற்றும் அக்கினி என்ற குறிக்கோள் இயேசு இரத்தத்தையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியையும் குறிக்கிறது. ரட்சணிய சேனை என்ற வார்த்தைகளை கொண்ட சிவப்பு கேடயம் நாம் யார் என்பதற்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் மறுரூபமாக்கும் வல்லமையை சாட்சிகரிக்கிற நமது குறிக்கோளை பகிர்ந்தளிக்கும் சான்றாகவும் திகழ்கிறது. இராணுவ அமைப்பிற்கு ஏற்ப ரட்சணிய சேனையில் அங்கத்தினர் ஆவதற்கு தேவையான தகுதிகள் யாவும் யுத்த பிரமாணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒழுக்கம் மற்றும் சீஷத்துவத்திற்கான கட்டமைப்புகள் யாவும் வீரருக்குரிய சட்டத்திட்டங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. யுத்த பிரமாணம் முதல் முதலில் 1878 மற்றும் 1882 இடையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்ப பதிப்பில் விசுவாச பிரமாணம் குறித்து எந்த மேற்கோளும் இல்லை. ஆனால் காலப்போக்கில் நமது நம்பிக்கையின் தெரிந்தெடுக்கப்பட்டது ஒரு தொகுப்பு சேர்க்கப்பட்டது. 1950 முழு விசுவாச பிரமாணமும் சேர்த்து கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1980 பெரிய திருத்தங்கள் வலியுறுத்தப்படும் வரை இதன் உரை வடிவிற்கு சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. அது புகைப்பிடிப்பதை தடை செய்வதாகும். ஒரு வீரனின் உடன்படிக்கை என்ற தலைப்பை உள்ளடக்கிய தற்போதுள்ள யுத்த பிரமாணம் செப்டம்பர் 1988 சர்வதேச தலைவர்களின் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரட்சணிய சேனை 1912 ஜெனரல் வில்லியம் பூத்தை இழந்தது. வில்லியம் பூத் அவர்கள் மரித்த போது கிட்டத்தட்ட 50 ரட்சணிய சேனை பணியாற்றி வந்தது. வில்லியம் பூத் மரித்த போது சேனை மரித்து போகும் என பல மக்கள் கூறினார்கள். ஆனால் வில்லியம் பூத்தோ தமக்காக பணி செய்யும்படி மனிதர்களை அழைக்காமல் இறைவனுக்காக போராட மனிதர்களை அழைத்திருந்தார். அவரை ஏவி எழுப்பிய அதே பரிசுத்த ஆவியினால் ஆயிரக்கணக்கானவர் ஏவி எழுப்பப்பட்டனர். ஜெனரலின் மகிமை பிரவேசத்திற்கு பின்னர்
ரட்சணீய சேனையா புதுப்பிக்கப்பட்ட தீர்மானத்தோடும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் தம் பணியில் கடந்து சென்றன. அவர்கள் இப்போதும் வெற்றி நடை போடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, வேதாகமத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. இந்த வார்த்தை இந்த ரட்சணிய சேனைக்கு பொருத்தமாக அமைகிறது. எத்தனையோ பெரிய கொடூரமானவர்களுடைய சீரல் இந்த சேனையை மோதி அடித்த போதும் கர்த்தருடைய தரிசனத்தில் கட்டப்பட்ட இந்த சேனை தற்சமயம் 159 ஆண்டுகளாய் 134 தேசங்களில் படர்ந்து விரிந்திருக்கிறது. ஏன் உள்ளியம்பூத்தை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய சேனையை உருவாக்கினார்? ஏனென்றால் உள்ளியம்பூத்துக்குள் இருந்த ஆத்தும பாரம் அவ்வளவு விலையேறப்பெற்றதாக இருந்தது. நாம் பாவிகளிடத்தில் போவோமாக, நரகத்தின் பாதையை திரும்பி பாராமல் விரைந்து செல்லுகிற ஆண்களும் ஸ்ரீகளும் எங்கே? மனுஷனினாலேயோ பிசாசினாலேயோ அல்லது சந்தர்ப்பங்களினாலேயோ தடை பண்ணப்பட்டு மனம் சோர்ந்து அதை விட்டு விடாமல் நாம் அவர்களிடம் போவோமாக. அங்கே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் போராடி கொண்டிருக்கிறதை நாம் காணக்கூடும். எங்கேயோ ஒரு சிறு அக்கினி பொறி புகைந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடித்து அனல் மூட்டி அக்கினி ஜுவாலையாக்குவோம். அவர்களை வெளியே இழுங்கள். பரலோக ராஜ்யத்தையும் பரிசுத்த ஜீவியத்தின் பிரயோஜனத்தையும் அவர்களுக்கு காண்பீங்கள். ஏழைகளையும் பாவிகளையும் தேடி கண்டுபிடியுங்கள். அவர்களை சந்திக்கிறவர்கள் அபூர்வம். அவர்களுடைய பிரயாசங்கள் உபத்திரவங்கள் ஆவிக்குரியதா இருந்தாலும் சரீர பிரகாரமா இருந்தாலும் அவற்றை விருப்பத்தோடு கேட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆத்துமாக்களுக்காக செல்லுங்கள். மோசமாய் இருக்கிறவர்களை நோக்கி செல்லுங்கள் என்றார். காரணம், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கூறினார் ஸ்தாபக ஊழியம்போத். மேலும் அவர் கூறும்போது, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் நான் இந்த சேனையை ஸ்தாபித்தேன். யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்குள் வருகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் நல்வாழ்வு வாழ்வதற்கான வழியை காண்பார்கள், அத்துடன் நித்தியத்திலும் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் எனது உத்தியோகஸ்தர்களும் எனது வீரர்களும் ஆத்தும தாகமும் ஆத்தும பாரமும் இல்லாமல் இருப்பார்களானால் இந்த பூமியின் மேற்பரப்பில் இருந்து முழு சேனையும் வேரறுக்கப்பட்டு போய்விடும் என அஞ்சுகிறேன் என்று சொன்னார் ஸ்தாபக. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரட்சணிய சேனையாருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரமும் தேவனுடைய தரிசனமும் இறங்குவதாக. அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் உள்ளியம்பூத் அவர்களை பயன்படுத்தினது உண்மை என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். அர்ப்பணம் செய்வோம். இந்த ரட்சணிய சேனையில் நானும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ரட்சணிய சேனை வளர்ந்து பெருகும். தேவன் ரட்சணிய சேனையோடு கூட இருக்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.